வணக்கம் அனைவருக்கும், மகாவீர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லிருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். உதய் சிவகுமார் இன்ஃப்ரா, அவங்களுடைய ஐபிஓ முடிந்து நேற்று லிஸ்ட் ஆனது. ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அவங்களுடைய லிஸ்டிங் வந்து 14% குறைவாக லிஸ்ட் ஆகியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. நேற்று ஓஎன்ஜிசி மற்றும் ஆயில் இண்டியா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் வெளியாகியிருக்கு. க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதற்கு ஒரு காரணமும் சொல்லியிருக்கிறாங்க. க்ரூட் ஆயிலுடைய விலை அதிகரிச்சிருக்குங்க, 5% அதிகரிச்சிருக்கு. எதிர்பார்த்த ஒன்று தான். நேற்று நாம் செய்தி பார்த்துருந்தோம், சவுதி அரேபியா மற்றும் ஓபேக் ப்ளஸ் வந்து அவங்க ஆயில் ப்ரொடக்ஷனை குறைக்க போகிறதாக அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அது ஒரு காரணமாக ஓஎன்ஜிசி ஆயில் இண்டியா பாசிட்டிவாக இருந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் நேற்று அடி வாங்கியிருக்கிறாங்க. பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் அடி வாங்கியிருக்கிறாங்க, ரெட்டில் க்ளோஸ் ஆகியிருக்கு. அதற்கும் அதே காரணம் தான், ஆயில் விலை உயர்ந்திருக்கு. ஸோ அது வந்து ஓஎம்சி கம்பெனிக்கு நெகட்டிவாக இருந்திருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. நேற்று திங்கக்கிழமை எஸ்பிஐயில் சில பிரச்சனை இருந்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. எஸ்பிஐடைய யூபிஐ, நெட் பேங்கிங், யோனோ ஆப் மற்றும் கிரெடிட் கார்டு வேலை செய்யாமல் இருந்திருக்கு. அதனால் வாடிக்கையாளர்கள் பெரிய அளவில் பாதிப்பில் இருந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமையும் இந்த மாதிரியான பிரச்சனை சில வாடிக்கையாளர்களுக்கு இருந்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து எந்த அப்டேட்டும் இல்லாமல் இருந்ததுங்க. ஆனால் April 1 ஒரு அப்டேட் வெளியிட்டிருந்தாங்க. அவங்க சில மெயின்டெனன்ஸை நடத்த போகிறதாகவும், April 1 மதியம் 1:30 நாலே முக்கால் மணி வரைக்கும் சில பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் இருந்தது, அதுக்கப்புறம் நேற்று திங்கக்கிழமையும் இருந்தது. இது வந்து ஒரு குறிப்பாக அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆனுவல் க்ளோசிங் ஆக்டிவிட்டீஸ் இருந்ததுனால தான் April 1 சில பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சில டெக்னிக்கல் கிளிச்சஸ் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து பார்க்கல. ஆர்பிஐ அவங்களுடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் நேற்று April 3 துவங்கியிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து. 3 நடைபெறுங்க. ஸோ April 6 அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் குறித்தான அப்டேட் வெளியிடுவாங்க அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. பெரும்பாலானோர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா 25 basis points அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்துவாங்க அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. கெயில் இந்தியாவுக்கு ரெலிகர் ப்ரோக்கிங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹124 ஒரு ஷேருக்கு. கொடுத்துருக்கிற காலளவு அடுத்த 1-2 மாதங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 96 குறைவாக வைத்துக் கொள்ளலாம். க்ளோசிங் பேசிஸ்ல என்ற பரிந்துரை கொடுத்துருக்காங்க ரெலிகர் ப்ரோக்கிங். ரிலையன்ஸ் டிமர்ஜர் அறிவித்திருந்த செய்தி நம்ம பார்த்துருந்தோங்க. 1:1 டிமர்ஜர் கொடுக்குறாங்க. அவங்களுடைய புது கம்பெனியாக ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்றது உருவாக்குறாங்க. இப்போ என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, ஜெஃப்ரிஸ் அந்த புதுதாக வரக்கூடிய அந்த டிமர்ஜாய் வரக்கூடிய கம்பெனி லிஸ்ட் ஆக போகிறதாக அறிவிச்சிருந்தாங்க. இப்போ ஜெஃப்ரிஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அவருடைய விலை என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு கணிப்பு நடத்தியிருக்கிறாங்க. ₹134 இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ஷேருக்கு ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸில். அது மட்டும் இல்லாமல் எப்போ லிஸ்ட் ஆகும் அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா September 2023 இந்த புது கம்பெனி லிஸ்ட் ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஜெஃப்ரிஸ். ஐபிஎல் 2023 துவங்கியாச்சு. இப்போ ஜியோ சினிமாஸில் தான் அந்த லைவ் டெலிகாஸ்ட் நடந்துகிட்டு இருக்குங்க. டிஜிட்டல் மீடியாவில் என்ன அப்டேட் இப்போ பத்திரிகையில் வந்திருக்குன்னா, முதல் 3 நாட்களில் 147 crore வியூஸ் போயிருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. 5 crore புது ஆப் டவுன்லோட்ஸ் நடந்திருக்கு முதல் வீக்கெண்ட்லன்ற அப்டேட்டும் வந்திருக்கு. இது கடந்த ஆண்டு டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் டெலிகாஸ்ட் இருந்தது. ஸோ ஒட்டுமொத்த ஐபிஎல்ல இருந்த வியூஸை இப்போவே இந்த முதல் 3 நாட்களிலே கடந்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு சாதனையை படைச்சிருக்கு. ஆனால் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜியோ சினிமாஸ் இலவசமாக வழங்கப்பட்டிருக்கு இந்த ஆண்டு. கடந்த ஆண்டு டிஸ்னி ஹாட் ஸ்டார் வந்து வெறும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது பார்க்க முடியுன்ற மாதிரி இருந்திருக்கு போல தெரியுதுங்க. ஆனால் முதல் 3 நாட்களிலே வியூஸை கடந்திருக்கு. கடந்த ஆண்டு முழுசாக ஒப்பிட்டு பார்க்கும்போதுன்ற பத்திரிகையில் செய்தி வெளியாகியிருக்கு. ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் வீல்ஸ் லிமிடெட் மார்ச் மாதத்திற்கான பிஸ்னஸ் அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. நெட் டேர்ன் ஓவர் 368 crore, இயர் ஆன் இயர் 0.54% அதிகரிச்சிருக்குன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஹைடெக் பைப்ஸ் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்குது. Q4 ஃபினான்ஷியல் இயர் 2023 ஹையஸ்ட் எவர் சேல்ஸை பார்த்துருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. சேல்ஸ் வால்யூம் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 26% அதிகரிச்சிருக்கு. ஒட்டுமொத்த நிதியாண்டு 2023 பார்க்கும்போது சேல்ஸ் வால்யூம் 28% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதிகரிச்சிருக்கு. முழு ஆண்டிலையும் ஹையஸ்ட் எவர் சேல்ஸை எட்டியிருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க ஹைடெக் பைப்ஸ் லிமிடெட். நெக்ஸ்ட் மீடியா ஒர்க்ஸ் லிமிடெட் கம்பெனி தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் திரு அஜித் தீர் ராஜினாமா செய்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க.
ஸ்ரீஜி டிரான்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது கிளைண்ட் கிடைத்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. கத்தார் ஏர்வேஸ் அவங்களுடைய புது கிளைண்ட்டாக சேர்த்துருக்கிறாங்க ஸ்ரீஜி டிரான்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட். ராமா ஸ்டீல் டியூப்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. Q4 ஃபினான்ஷியல் இயர் 2023 சேல்ஸ் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சேல்ஸ் வால்யூம் இருக்கிறதுல ஹையஸ்ட் எவர் கம்பெனியுடையதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ Q4 சேல்ஸ் வால்யூம் கடந்த ஆண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 87% அதிகரிச்சிருக்கு. முழு நிதியாண்டு 2023 கம்பேர் பண்ணும்போது சேல்ஸ் வால்யூம் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 86% அதிகரிச்சிருக்குன்னு அறிவிச்சிருக்கிறாங்க ராமா ஸ்டீல் டியூப்ஸ். ரயில் விகாஸ் நிகம் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்குங்க க்ளோசிங் பேசிஸில். அதற்கு எக்கனாமிக் டைம்ஸில் என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் ரயில் விகாஸ் நிகம் ஜெயிச்சிருக்காங்க, அதுதான் காரணமாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு கிடைத்த ஆர்டர்ஸ் குறித்தான தகவல் நம்ம நேற்று முந்தநேற்று வீடியோலும் செய்தியாக பார்த்துருந்தோம். கோஃபோஜ் Q4 ரிசல்ட்டுக்கான ப்ரிவ்யூ எப்படி இருக்கும்னு பிஸ்னஸ் டுடேல ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஜேஎம் ஃபினான்ஷியல் என்ன எதிர்பார்க்குறாங்க கோஃபோஜ் கிட்டேருந்து Q4 ரிசல்ட்லனா நெட் ப்ராஃபிட் 276.5 crore எட்டுவாங்கன்ற எதிர்பார்ப்பு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 33% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளதுன்னு கருதுறாங்க. சேல்ஸ் வந்து 2175 crore எட்டுவதற்கான வாய்ப்பு. இயர் ஆன் இயர் 25% அதிகரிக்கும்னு எதிர்பார்க்குறாங்க ஜேஎம் ஃபினான்ஷியல். பஜாஜ் ஆட்டோ அவங்களுடைய முதல் எலக்ட்ரிக் த்ரீ வீலரை இந்த மாதம் அறிமுகம் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக பத்திரிகையில் செய்தி வெளியாகியிருக்கு. கார்கோ மற்றும் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டுக்கான முதல் த்ரீ வீலர் எலக்ட்ரிக் த்ரீ வீலரை அவங்க இந்த மாதம் அறிமுகம் செய்வாங்கன்ற எதிர்பார்ப்பு. ஜேபி மார்கன் அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் பிரைஸ் பஜாஜ் ஆட்டோவுக்கு 4400 ரூபாய். தற்போதைய லெவலிருந்து 10% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் April 21. டிப்ஸ் ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான பின்னணி 10 ரூபாயாக இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயாக மாற்றுறாங்க. பேடிஎம் குறித்து எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கிற ஒரு தகவல். ஜெய்னம் புரோக்கிங் என்ன கருதுறாங்க பேடிஎம். பேடிஎம் வந்து இப்போதைக்கு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க. நெக்லைன் எங்கே இருக்குன்னா 640, இப்போ 634 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்லைன் 640, ஸோ அதை பிரேக் பண்ணிடுச்சா அப்படின்னா 720 லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜெய்னம் புரோக்கிங். அவங்க சொல்லியிருக்கிற காரணம் இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான். கொடுத்துருக்கிற காலளவு அடுத்த 3-4 வாரங்கள். மாருதி சுசுகி இந்தியா மார்ச் மாதத்திற்கான ப்ரொடக்ஷன் டேட்டாவை அறிவிச்சிருக்கிறாங்க. கிராண்ட் டோட்டல் பேசஞ்சர் மற்றும் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிளை சேர்த்து பார்க்கும்போது 154,000 வாகனங்களை உற்பத்தி செய்திருக்கிறாங்க. கடந்த ஆண்டு இதே மார்ச் மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 6% கீழே போயிருக்கு கம்பெனியுடைய உற்பத்தி. டாடா காஃபி அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை April 18 வெளியிட போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. கூடவே டிவிடன் கொடுத்தன முடிவும் அன்றைக்கி எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க டாடா காஃபி. ரயில்டெலுக்கு புதிதாக ஆர்டர்ஸ் கிடச்சிருக்குன்னு அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. முதல் ஆர்டர் பீகார் ஸ்டேட் எலக்ட்ரானிக்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கிட்டேருந்து மதிப்பு 76 crore. இரண்டாவது நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் சர்வீசஸ் மத்திய அரசு ப்ராஜெக்ட்ன்னு நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 39 crore. லெமன்ட்ரி ஹோட்டல்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கர்நாடகாவில் அவங்களோட புது ஹோட்டலை திறக்க போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. 88 அறைகள் கொண்ட இந்த ஹோட்டலை October 2023 ஆப்ரேஷன்ஸ் துவங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க லெமன்ட்ரி ஹோட்டல்ஸ். NBCC இந்தியா லிமிடெட் மிசோரம் மாநிலத்தில் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரோட் ப்ராஜெக்ட், அதோடைய மதிப்பு 448 crore அறிவிச்சிருக்கிறாங்க NBCC இந்தியா லிமிடெட். ITC ஷேர்கான் என்ன டார்கெட் எதிர்பார்க்குறாங்க. 450 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க ஷேர்கான். அதாவது தற்போதைய லெவலிலிருந்து 18% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க ஷேர்கான் ITC. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. IOL கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மாசியூட்டிக்கல்ஸ் கம்பெனியுடைய CEO டாக்டர் சஞ்சய் சதுர்வேதி ராஜினாமா செய்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதானி டிரான்ஸ்மிஷன், அதானி கிரீன் எனர்ஜி மற்றும் அதானி என்டர்பிரைசஸ் நேற்று வீழ்ச்சியை பார்த்துருக்கு. மற்ற அதானி ஸ்டாக்ஸும் விழுந்திருக்குங்க. ஆனால் குறிப்பாக இந்த 3 ஸ்டாக்ஸுடைய பெயர்களை பிஸ்னஸ் டுடேல சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம் அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா செபி வந்து ஒரு விசாரணை நடத்தி வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. ரிலேட்டட் பார்ட்டி விதிகளில் சில முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு இந்த 3 கம்பெனி மீது, அதாவது டிரான்ஸ்மிஷன், கிரீன் எனர்ஜி மற்றும் என்டர்பிரைசஸ். 3 கம்பெனிகளோட இவங்க ஒரு ஒப்பந்தத்தில் வந்திருக்கிறாங்க. 3 கம்பெனிகளும் வந்து வினோத் அதானியுடன் தொடர்பு இருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ அதில் வந்து ரிலேட்டட் பார்ட்டி அந்த ரூல்ஸில் சில முறைகேடு நடந்திருப்பதாக சந்தேகம். ஸோ அதில் செபி விசாரணை செய்து வருவாங்க அப்படின்னு பிஸ்னஸ் டுடேல தகவல் சொல்லியிருக்காங்க. இதுதான் முக்கிய காரணம் இந்த 3 கம்பெனிகள் விழுவதற்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு விடுமுறைங்க. மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் விடுமுறை. நிதியாண்டு 2024 பார்க்க வேண்டிய 24 ஸ்டாக்ஸுடைய பேர்களை எக்கனாமிக் டைம்ஸ் ஒரு பட்டியலாக வெளியிட்டிருக்கிறாங்க. அது பாசிட்டிவாக கருதுறாங்க சில புரோக்கிங் கம்பெனிஸ். விரைவாக அதை பார்க்கலாங்க. ஷேர்கானுடைய பட்டியலில் லார்சன் அண்ட் டியூப்ரோ, ITC, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, SRF லிமிடெட், டாடா மோட்டர்ஸ், வருண் பீவரேஜஸ், NTPC, நேஷனல் அலுமினியம் கம்பெனி, இந்திரபிரஸ்தா கேஸ் மற்றும் பாரத் டைனமிக்ஸ். ரெலிகார் புரோக்கிங் எந்தெந்த ஸ்டாக்ஸ் அவங்க பரிந்துரையாக கொடுத்துருக்காங்க. டால்மியா பாரத், மாருதி, பிரிட்டானியா, HCL டெக்னாலஜிஸ், ICICI பேங்க், ஆனந்த் ரத்தி கொடுத்துருக்கிற பட்டியலில் பந்தன் பேங்க், மஹிந்திரா ஃபினான்ஸ், சாகர் சிமெண்ட், ஆஸ்ட்ரல் மற்றும் HG இன்ஃப்ரா. பிரபுதாஸ் லீலாதர் கொடுத்துருப்பது ABB இந்தியா, ஹேவல்ஸ் மற்றும் டைட்டன்.
தாம்பூர் சுகர் மில்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க, ₹5 டிவிடெண்டாக அறிவிச்சிருக்கிறாங்க. கூடுதலாக ஸ்பெஷல் டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க, ₹1 ஸ்பெஷல் டிவிடெண்ட். ஸோ ஒட்டு மொத்தமாக ₹6 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கான ரெக்கார்ட் டேட் April 18. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.